Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கான்ட்ரி ப்ளோயிங் அப்படிங்கற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பார்க்க போறோம். சோ கான்ட்ரி ப்ளோயிங் பத்தி சில பேருக்கு தெரியாம இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். இப்போ இந்த டாபிக் வந்து எதுக்குடில வருதுன்னா டிகிரேடேஷன் ஆஃப் சாயில் அண்ட் கன்சர்வேஷன் மெஷருக்கு அடியில் வருது. இப்போ நான் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாயில் எரோஷனும் டெப்ளிஷனும்னா இந்த சாயிலுக்கு மேஜர் த்ரெட்டாக இருக்குது. சாயில் எரோஷன்னா நம்மளுக்கு எப்படின்னு தெரியும், மண் வந்து அரிச்சுக்கிட்டு போகிறது தான் நம்ம சாயில் எரோஷன் சொல்லுவோம். அதில் ஃபெர்டிலைசர்ஸ் வெதர் எல்லாமே இருக்கும். டெப்ளிஷன்னா குறைபாடு, ரிடக்ஷன் இன் குவான்டிட்டி. ஓகே, மனிதர்கள் செய்கிற விஷயமும் அது இயற்கையாக நடக்கிற விஷயமும் தான் இந்த டிகிரேடேஷனுக்கு ஊமையாக இருக்குது. அப்புறம் என்னென்ன ஃபேக்டர் வந்து டிகிரேடேஷனை லீட் ஆகுதுன்னா, டீஃபாரஸ்டேஷனு, கட்டிங் டவுன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ட்ரீஸ்னு சொல்லலாம், ஓவர் கிரேசிங், ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ். நம்மள இருக்க சரியோ ஃபெர்டிலைசர்ஸை ரொம்ப நாள் ஓவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது இந்த அளவுக்கு கான்சிக்வன்சஸை கொடுக்கொண்டு. ரெயின் வாஷ், அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ், இதெல்லாம் தான் டிகிரேடேஷனுக்கு லீட் ஆகிறது. ஸோ நம்ம வந்து சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணணும். எப்படி கன்சர்வ் பண்ணணும், ஒரு கன்சர்வேஷன் மெஷர் பற்றி. அந்த ஒரு கன்சர்வேஷன் மெஷர் தான் கான்ட்ரி ப்ளோயிங். ஸோ நம்ம வந்து நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் டெஃபினேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ளோயிங் பேரலல் டு த கான்டர்ஸ் ஆஃப் ஹில் ஸ்லோப் டு ஃபார்ம் அ நேச்சுரல் பேரியர் ஃபார் வாட்டர் டு ஃப்ளோ டவுன் த ஸ்லோப் இஸ் கால் கான்ட்ரி ப்ளோயிங். அது என்னதுன்னா, இந்த மலையிலனா இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்ஸாக வந்து ஃப்ளோ பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இமேஜில், அந்த மாதிரி ஸ்டெப்பை ஃப்ளோ பண்ணுறது. அப்புறம் அப்போ தான் இந்த வாட்டர் கீயை வந்து இந்த ரெண்டு ஒரு ஸ்டெப்புக்கு நடுவில் ஒரு தண்ணி வந்து சேரும். அதுதான் கான்ட்ரி ப்ளோயிங் சொல்லுவாங்க. இதுக்கு கான்ட்ரி ஃபார்மிங்னு இன்னொரு பேர் இருக்குது, இல்லை கான்ட்ரி பண்டிங்னும் கூப்பிடலாம். ஸோ பிளான்டிங் க்ரோஸ் ஆஃப் கிராஸ் பை கிரியேட்டிங் சீட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்னு ஹில்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போயிடலாம். ட்ரில்லிங் ஸ்லோப்டு லேண்ட்ஸ் இன் ஆர்டர் டு கன்சர்வ் ரெயின் வாட்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபரோஸ் கிராப் ரோஸ் which helps to permit the increased infiltration of and by of water and more uniform distribution of water. அதாவது நீங்கள் ப்ளோ பண்ணி இந்த வாட்டர் ப்ளோயிங் இப்படி பண்ணுறீங்க. ட்ரில்லிங் ஸ்லோப் லேண்ட், அதாவது ஸ்லோப்பாக பில்ட் பண்ணுறது. ஃபரோஸ் அண்ட் கிராப் ரோஸ், ஃபரோஸ்னா அந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிற சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். கிராப் ரோஸ்னா ஒரு ஃபரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செர்டன் கிராப் க்ரோ பண்ணுவாங்க, அதுனா கிராப் ரோஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸு இல்லைனா வீட்டுன்னு கூட எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, இட் ப்ரிவென்ட்ஸ் எரோஷன் ஆஃப் சாயில் அலாங் வித் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் சோன் சீட்ஸ். எரோஷன் ஆஃப் சாயில்னா அவ்வளோ பெருசாக இல்லை, சாயில் எரோஷன் தான், அதெல்லாம் நான் கொஞ்சம் பெருசாக விரிவாக இருக்கேன். கிராப்ஸ் என்னென்ன கிராப்ஸ் போன ஆகுது, கார்ன், பீன்ஸ், வீட், இந்த மூணுங்கிறப்ப மேக்ஸிமம் க்ரோ பண்ணுறாங்க. இது மோஸ்ட் ப்ரெவலண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிரேட் பிளெயின் ரீஜன்ஸில். இது ரொம்ப ப்ரிவலண்ட்னால் வேற எதுவும் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லைனா அதில் தான் அந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரெண்டு நிறைய மீனிங் இருக்குது. அதுக்கு அட்வான்டேஜஸ் இப்போ இன்னும் மூணு டாபிக் தான் இருக்குது. அட்வான்டேஜஸ்ஸு, அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு, ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு உங்கள் ஸ்பீடாக எடுக்கலைன்னா இல்லை ஏதாச்சும் எடுக்கலன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ அட்வான்டேஜஸில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இட் ரெடியூசஸ் எரோஷன் அண்ட் ரன் ஆஃப், அதாவது சாயில் எரோஷனையும் அந்த ரன் ஆஃப் ஆஃப் வாட்டர் இல்லை எது என்ன ரன் ஆஃப்னா எடுத்துக்கணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது சாயில் எரோஷனாக இருக்கலாம், வாட்டர் எரோஷனாக இருக்கலாம், இல்லை எதனா இருக்கலாம். அது ரன் ஆஃப்னா ஸ்லோஸ் டவுன் வாட்டர் டு செட்டில் இன் டு தி சாயில். நீங்கள் காண்ட்ரு பேரியர்ஸ் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அந்த பேரியர் மாதிரியே பில்ட் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சேம் மேனர் தான் இதுவும். ஓகேவா, தென் டேல்ஸ் டு ப்ரிசர்வ் டாப் சாயில் அண்ட் மினிமைஸ் த யூஸ் ஆஃப் மினரல்ஸ் ஆர் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் இருப்பார். ஏன்னா ஹில்ஸ்லேயே நிறைய இந்த மினரல்ஸ்லாம் இருக்குது, ஏன்னா அதனால தான் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து மேலே மவுண்டன்ஸ் எதுவும் ப்ரிசர்வ் யூஸ் பண்ணுன்றாங்க ப்ரிசர்வ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாச்சு 4 ஃபார்மர்ஸ் யூஸ் இட் பிகாஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் க்ராப் ஃப்ரம் மைன் அண்ட் ஸ்டோன்ஸ் ஹெவி ரெயின்ஸ் அண்ட் ப்ரிசர்வ் டாப் சாயில். அது அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த நிறைய யூசஸ் இருக்குன்ட்டு. இட் இம்ப்ரூவ்ஸ் இரிகேஷன் சிஸ்டம், தண்ணி ஊற்றுறதுன்னு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ரிடியூசஸ் லேபர் அண்ட் மேக் ஹார்வெஸ்டிங் ஈஸியர்.
இதுக்கு லேபர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுவே தண்ணி ஊற்றி ஓட்டையில் போய் வெளில வந்து அது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்வெஸ்டிங்கை அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்குங்கிறனால ஈஸியாக இருக்குது. இது இம்ப்ரெஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபார்ம்லன் பார்க்குறதுக்கே இந்த இமேஜஸ் பார்க்குறப்ப அதனால் சூப்பராக இருக்குல்ல, அதனால் ஃபார்ம் அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ரில்ஸ் அண்ட் கல்லீஸ். அதனால் ரில்ஸ் அண்ட் கல்லீஸ்னா இட் டர்ன் ஆஃப் ஆஃப் வாட்டர், இந்த வாட்டர்லேருந்து ரன் ஆஃப் ஆகுதுல அது வந்து ஒரு சின்ன குணம் மாதிரியே அந்த மண்ணோடு சேர்ந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் ரில்ஸ். அது வாட்டர் ஃப்ளோவை போகவே கூடாது, அப்படியே தடுத்து 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 நிற்கும். அதுதான் டெரஸ் ஃபார்மிங்கோட டிஸ்அட்வான்டேஜ், பயங்கர டிஸ்அட்வான்டேஜ். குண்டு குணியமாக இருந்துச்சுன்னா அது வந்து 0.3 மீட்டர் டீப் வரைக்கும் இருக்கும். இப்போ கல்லீஸ்னா சிம்பிள் தான், 0.3 மீட்டருக்கு டீப்பாக அதுக்கு மேலேயும் டீப்பாக இருந்துச்சுன்னா அது பேர் கல்லி எரோஷன். டிஸ்அட்வான்டேஜு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். கர்டு ரோஸ் மேக் இட் இம்ப்ராக்டிக்கல் ஃபார் சம் ஃபார்ம் மிஷினரி டு பி யூஸ்டு. ஏன்னா அது ஏற்கனவே ஸ்லோப்பாக இருக்குது, அதில் போய் புல்டோசர் ஏற்றிலாம் பண்ண முடியாதுங்கிறதுனால கட்டர், சின்ன சின்ன பொருட்கள் அந்த மாதிரியாக கட்டர் அந்த மாதிரி வச்சு தான் பண்ண முடியும். ஹார்வெஸ்டர் இல்லை கம்பைன் யூஸ் பண்ணி கூட ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாது, அது வெறும் வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துல தான் பண்ண முடியும், இதில் ஸ்லோப்பில் ஏற்றின முடியாது. ஸோ செகண்ட் பாயிண்ட், திஸ் ப்ராக்டிஸ் இஸ் இம்ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபீல்ஸ் வித் ரெகுலர் டோபோகிராஃபிக் ஃபியூச்சர் ஆர் வெரி ஸ்டீப் ஹில்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டன் ஹில்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ். அதுக்குனால மினரல்ஸ் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், ஹில்ஸு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கக்கூடாது. ஒரு முறை டோபோகிராஃபிக் ஃபியூச்சர்னால் அந்த கரெக்டான ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் இருக்கணும், அதனால தான் இருக்கணும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் கடைசி 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து அட்வான்டேஜஸ் கிரிமினர் தான், ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும். இட் ப்ரொடக்ட் சாயில் அண்ட் வெஜிடேஷன் ஃப்ரம் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் விச் இன்க்ளூட்ஸ் ஹெவி ரெயின் அண்ட் ஸ்ட்ராங் வின்ஸ். ஓகேங்களா, அடுத்தது நான் சொன்ன மாதிரியே அந்த வெயில் அண்ட் ஸ்டோம்ஸ் எல்லாம் வந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணும். இட் அலோஸ் ஃபார்மர்ஸ் டு ஃபார்ம் ஆன் ஹில்ஸ், ஹில் சைட்ஸ் ஆர் ஸ்லோப்பிங் லேண்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஹில் சைட்ஸில் இல்லை ஸ்லோப்பிங் லேண்ட்ஸில் இல்லை ஹில்ஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் ப்ராப்பர் ஹில்ஸில் தான் ஃபார்ம் பண்ண முடியும், வேறு எதுலேயும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது வந்து ஒரு மாதிரியாக இது ஒழுங்காக டோபோகிராஃபிக் ஃபியூச்சர் டிஸ்டர்ப் ஆகும், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நாங்கள் கவுண்டர் ப்ளோயிங் பற்றினா என்னோடய சின்ன செமினார் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் ரீகேப் மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டு நானே ரீகேப் பண்ணிடுறேன். வாட் இஸ் கவுண்டர் ப்ளோயிங்? ப்ளோயிங் இப்போ அதாவது ஸ்டெப்ஸாக க்ரியேட் பண்ணி அதில் ப்ளோ பண்ணி அந்த தண்ணி வந்து உள்ள போகிறதுக்காக பண்ணுறது தான் கவுண்டர் ப்ளோயிங். அல்டர்னேட் ஃபார் கவுண்டர் ப்ளோயிங் வந்து கவுண்டர் ஃபார்மிங், இல்லைனா கவுண்டர் பண்டிங். கிராஸ் என்னென்ன க்ரூப் பண்ணுறாங்கன்னா வீட்டு, பீன்ஸு, கானு. எங்கே ப்ரிவலண்ட்டாக இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில், கிரேட் பிளைன் ரீஜியன்ஸில். இந்த 2 அட்வான்டேஜஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் எரோஷன் அண்ட் ரன் ஆஃப், இட் மீன்ஸ் த இரிகேஷன் சிஸ்டம் ஈஸியர். அடுத்தது 2 டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் இந்த மிஷினரிஸ்லாம் ஃபார்ம் மிஷினரிஸை யூஸ் பண்ண முடியும், அப்புறம் கரெக்டான ஸ்பெசிஃபிக் ஹில்ஸும் செலக்ட் பண்ண முடியும், எந்த மிச்சம் இருக்கிற ஹில்ஸும் இது பண்ண முடியாது, பிளான் பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் ப்ளைன் பண்ண முடியாது. என்ன ஹில்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நார்மலான அந்த ஸ்டீப், ரொம்ப ஸ்டீப்பாக இல்லாத ஹில்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் கவுண்டர் ப்ளோயிங் வந்து இட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் வயலண்ட் ஸ்ட்ரோமு, அப்புறம் இது ஸ்ட்ராங் ரெயின்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபரோசன் க்ராப் ரோஸ்னா, ஃபரோசனா சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸு. க்ராப் ரோஸ்னா ஒரு ஃபரோவில் வந்து ஒரு க்ராப் க்ரோ பண்ணுவாங்கிறது தான் க்ராப் ரோஸு. ரில்ஸ்னா அந்த ஒரு ஸ்ட்ரீம் ஃபார்ம் பண்ணி, வாட்டர் ரன் ஆஃப் ஆகி ஸ்ட்ரீம் ஃபார்ம் பண்ணி 0.3 மீட்டர் டீப்பில் இருந்துச்சுன்னா அது ரில்ஸு. கல்லீஸ்னா 0.3 மீட்டருக்கு தாண்டி டீப்பாக இருந்துச்சுன்னா அதுதான் கல்லீஸ். உங்களுக்கு இந்த செமினார் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.